இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா அரைஞ்சு வச்சிருக்கேன். நம்ம வதக்கி நம்ம சட்னி அரைக்க போறோம். அதுக்காக உடுத்து கடலைப்பருப்பு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து அவங்க காரத்துக்கு தகுந்தாங்க போல நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். கருவேப்பிள்ளை வந்து கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு, உளுத்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடாகட்டும். இது இப்போது ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் வந்து பேன் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சிட்டோம். வெடித்தோடனே நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக ஒரு சிவந்த கலருக்கு வரணும். இப்போது உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு சிவந்துருச்சு. இப்போ இந்த கலந்த பருப்பும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து இதுவும் லைட்டாக வந்து கொஞ்சம் சிவக்கணும். இப்போது கடலைப்பருப்பு கூட நம்மளுக்கு சிவந்துருச்சு. இல்லை கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம். நான் இதில் பூண்டு காமிக்க மறந்துட்டேன். ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு அப்படியே போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இது போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் ஆகுது. இப்போ இது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோ தான் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இல்லை, கொஞ்சமாக ஒரு 2 இலை தூவி விட்டு இதை சர்வ் பண்ணிடுங்க. இது தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை, அதனால் தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த சட்னி ரொம்ப சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.